Nikrava. Mama, you're not a Brahma Puchamadri Nikre? Photo good. Ma, Anne, Kadrikite, and Katikite, Ning Mother and the photo Wangi Parne. But Mama, Kurra. சொல்லுமா அண்ணி பாரதி ஆளைய காணுமே அவகிட்ட பொருள் ஒன்னு கொடுத்திருந்தே அது இப்ப எனக்கு வேணுமே அது அவ பேக்குல தான் இருந்தது அவ பேக் எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா பாரதி பேக் இவ எதுக்கு தேடுறா எதுக்கு உன் பொருளை பாரதி கிட்ட கொடுக்கற அதுவும் இல்லாம நீ இப்படி யார்கிட்டயும் கொடுக்க மாட்டியே இல்ல அண்ணி அது கோயில்ல இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல என்கிட்ட இருந்தா தொலைஞ்சு போய்டுமோன்னு சொல்லிட்டு நான் பாரதி கிட்ட கொடுத்தேன் ஆள் இல்லாத சமயத்துல அவ பேக்க தேடுறது ரொம்ப தப்பு அவ வந்ததுக்கு அப்புறம் நீயே கேட்டு வாங்கிக்கோ அதுவும் இல்லாம அந்த ரூம் பூட்டி இருக்கு சாவி பாரதி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா ரூம் சாவி பாரதி கிட்ட இருக்கா பாரதி வேற இல்லையே எங்க போயிருப்பா இப்ப அவகிட்ட ரூம் சாவி இருந்தா நாம போய் எப்படி எடுக்க முடியும் என்ன பண்றதுனே தெரியலையே கால் வலிக்குதா வாடா 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 அம்மா சீக்கிரம் வா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்கத்து போயிடலாம் பாப்பா இதெல்லாம் நம்மள காக்குற சாமி ஒன்னும் பண்ணாது வா நான் இருக்கேன்ல வா சாமி கும்பிடு வா அங்க போலாம் அத்தை எங்க நீ வா நான் சொல்றேன் வா அத்தை அத்தை வா ஒண்ணு ஆகாது வா படம் படம் டேய் இது காட்டு கோயில் யாரும் வர மாட்டாங்க அவங்க உள்ள தான்டா போயிருக்காங்க அந்த பொண்ணை அடிச்சு போட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடலாம் என்ன பாப்பா இருடா என்னடா கோயிலுக்குள்ள யாராவது இருக்க போறாங்கடா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் முதல்ல கோயில் ஃபுல்லா நோட்டம் போட்டு சரி அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு அவளை அடிச்சு போட்டு குழந்தைய சரிடா பா போலாம் போ அம்மா நாகத்தம்மா உன்னை தேடி நான் வேண்டி வந்திருக்கேன் நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு அதை நான் எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன் அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும் நான் எடுக்கும்போது நீ ஒன்னும் செய்யாம இருக்கணும் டேய் அந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு போய் பாரு டேய் என்ன யாரும் இல்ல யாரு இல்லையா சரிக்கவா சார்தாண்டா கூப்பிடாரு சாரா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார் டேய் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்களா தூக்கிட்டீங்களா சார் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜிபி மேட்டர் சார் ஸ்கெட்ச் போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளான் பண்ணி பாப்பாவை தூக்கிடுவோம் சார் டேய் எதையும் ஈஸியாக நினைக்காதீங்க அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சர் கொஞ்சம் அசந்திங்க அவ உங்களை கடத்திடுவா சார் சோக்கு அடிக்காதீங்க சார் 5 நிமிஷம் சார் தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க சார். இந்த ஊருக்கு பக்கத்துல வடகர பாலம் இருக்குல்ல, அங்க கொண்டு வந்துருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஏய் வாடா, இந்த இரும்பு கம்பியால அந்த அம்மனிய ஒரே படா போட்டு அந்த குட்டி பணம் தூக்கிட்டு போயிடலாம்டா. யாராவது வராங்களான்னு பாரு, போடா. ஒருவேளை இந்த ரூமா இருக்குமோ? பூட்டி இருக்கே, வேற ஏதாவது சாவி கிடைக்குமா? என்னம்மா டல்லா இருக்க? ஓ, நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் மனசுல வச்சிருக்கியா? இது ஏன் வீட்டு ஃபங்க்ஷன்மா, எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பாரதி கிட்ட என்னோட ஒரு பொருளை கொடுத்திருந்தேன். அவ ரூமை பூட்டிட்டு எங்கேயோ வெளியில போயிட்டா. அது இந்த ரூமா இல்ல எந்த ரூம்னு எனக்கு தெரியல. பாரதி, எங்க அம்மா, பானுமதி அக்கா, அவங்க எல்லாரோட பொருளும் இந்த ரூம்ல தான் இருக்கு. மத்தவங்களதெல்லாம் பக்கத்துல இருக்கு. இந்த ரூமுக்கு 2 சாவி இருக்கு. ஒரு சாவி இன்சார்ஜ் எங்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன்னு கேள, அட ஏன்னு கேளு. ஏன்னு நம்ம கெத்தாச்சே, ஊர்ல சொந்தக்காரன் பந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த சீர்வரிசை கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்களா? ஒவ்வொரு தடவையும் நானே வந்து வைக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் ஏன் வீட்டு ஃபங்க்ஷனு அப்படியே கெத்தா இருக்கணும், ட்ரெஸ் கலையாம அப்படி இருக்கணும்னு பார்த்தா இவனுக்கு கலையும் விடுறானுங்க, அலையும் விடுறானுங்க. அண்ணா, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஆமாண்ணே, நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க செய்ய மாட்டோமா? அத கொடுங்கண்ணே. இருக்கட்டும், நான் வச்சுக்கிறேன். பொண்ணா நீயே? அண்ணே, ஐயோ இல்ல, இந்த பொண்ணு கோல்டு, தங்கம், 916 கேடிஎம், ஹால்மார்க்லாம் சொல்லுவாங்களா, அது. இப்படி ஒரு கொண்டாட்டி கிடைச்சதுக்கு தமிழ் கொடுத்து வச்சிருக்கணும். இது தெரியாம அவன் என்னடானா காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணி சுத்திட்டு இருக்கிறான். நல்லா எடுத்து சொல்லுங்கண்ணா அவர்கிட்ட. சொல்றமா, இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். சாயந்தரம் அங்காளி பங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உக்காந்து சொன்னோன்னு வை, அப்பதான் அவனுக்கு மண்டையில ஏறும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த கெத்து மனோகர் அவனை எப்படி மாத்தி காட்டுறாங்கிறத மட்டும் பாரு. இப்போ இந்த அங்காளி பங்காளிங்கெல்லாம் வராங்க. அப்படியே நான் போய் இந்த கலெக்ஷன்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். என்ன இந்த கூட்டிட்டு சாவி எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு. பத்திரம். சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வாங்க, போங்க. முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் கிடையாது. போயிட்டு உடனே முக்கியமான வேலை இப்போதைக்கு இல்ல. வாயை மூடிட்டு உட்காரணும், புரியுதா? சீக்கிரம் வாங்கண்ணே. நான் வந்தேங்கய்யா. உட்காருங்க, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. எடுங்க, உட்காரு. அதெல்லாம் உட்காரு, ப்ளீஸ். சீக்கிரம் பிளேட மாத்துங்க, போங்கறோம். அண்ணா சார், ரெடியா மாத்துங்க. சார் சார், ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். வாங்க தம்பி, அழகா வந்திருக்கு. போங்கறோம். பாத்தியா, பல வருஷத்து முடி உள்ளுக்குள்ள ஈரு பேருக்கு பதிலா பல்லி பூரால இருக்க போகுது. ஜாக்கிரதையா வெட்டுங்க. ஐயா வேணே, அட இருப்பா. வாங்க தம்பி, உட்காருப்பா. வாங்க சார், வெட்டுங்க சார். எனக்கு ஷேவ் பண்ண அசிங்கமா இருக்கும் சார். அன்பே, இப்பதான் பாரு அசிங்கமா இருக்க. அப்படியே கிளீன் ஷேவ் பண்ணிட்டா அது எம்ஜிஆர் மாதிரி தக தகர அப்படியே மின்னுவப்பா. انا ஆரம்பிங்க அண்ணா. அண்ணா இருங்க, நான் ஒரு நிமிஷம். நான் பேச விடுறேன். அறுவடை எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்குது போல இருக்கு. அத கேளுங்க மேடம். அன்பு, நீ இன்னைக்கு ஸ்மார்ட்டா மாற பாரு பாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. தம்பி சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படி தும்மிட்டே இருந்தா நான் எப்ப வேலைய ஆரம்பிக்கிறேன்? இருங்கடா இருங்கடா. என்னது? அன்பு கழுத்துல கத்தி வச்சிருக்கீங்க. மாப்ள சொல்லுங்க சார். கழுத்துல கத்தி வைக்கல. தாடியில தான் கத்தி வைக்க போறோம் இப்போ. ஓஹோ. நீங்க ஆயமே பண்ண மாட்டீங்க. வாங்க. ஓ. ஐயோ. கடவுளே. பாருங்கக்கா. என்ன இப்படி அன்பு நான் ஸ்டாப்பா தும்ற மாதிரி தெரியுது? இதாது அலர்ஜியா? தம்பி இப்படியே தும்மிட்டு இருந்தா கழுத்துல கத்தி பட்டு காயமாயிரும் பா. ஆமா ஆமா. ஆமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எடுத்து விட்டுறோம். ஐயோ. ஏங்க ஏங்க நான் என்ன வேணும்னே வாங்க தும்பறேன். தும்மல் வந்துட்டே இருக்கு. நான் என்னங்க பண்றேன்? இருங்க இரு இரு. இது தும்மல் மாதிரி இல்ல, ஏதோ நக்கல் மாதிரி இருக்கு. நீ அமைதியா இரு, மத்தது நாங்க பாத்துக்கறோம். நீங்க ஆரம்பி போங்கறோம். எடுங்க எடுங்க. டேய் தமிழே மேலே ஏறி போய் அமுக்குடா. போ. வலை புடிங்க மாமா. அமுக்கு. வலை புடி. அமுக்கு புடி. ஏய் பாத்து ஒழுங்கா புடி.